டிசம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சாருடைய பர்த்டே பற்றி பேசணும். இன்றைக்கி இப்போ ஜனவரி 15, இன்றைக்கி வீரத்திலங்க விக்ரம் பிரபு சாருடைய பர்த்டே. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, விக்ரம் பிரபு சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து அதாவது தாத்தா, மகன், பேரன் இந்த மாதிரி வந்த மூணாம் தலைமுறையில் உள்ள ஒரு நடிகர் தான். ஸோ அவருடைய திரைப்படங்கள் நான் இப்போ பார்த்ததுமே வந்து எனக்கு ரொம்ப, அதாவது நான் சிவாஜி சாரோட திரைப்படங்களையும் பிரபு சார் திரைப்படங்களையும் எப்படி பார்ப்பனோ அதே மாதிரி அவரோட விக்ரம் பிரபு சாரோடைய திரைப்படங்கள் நான் வந்து பொதுவாக பார்ப்பேன். சூப்பராக இருக்கும். சரி, அவரை பற்றியான ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அவருடைய பர்த்டே இன்றைக்கி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாட்டுப்பொங்கல், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய பர்த்டேயும் கூட. சரி, அவருடைய பர்த்டேக்காண்டி நம்முடைய ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல்லேருந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ. சரி, அவரை பற்றி சொல்லணும்னா, தன்னுடைய தாத்தாவை மாதிரியே வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கும்கி திரைப்படத்தில் யானை பாகனா வந்து அப்படியே யானை பாகனாவை, அதுக்கடுத்து கொஞ்சம் அதிரடியாக அரிமான இவன் வேற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு கான்செப்ட்லேயும், அதுக்கடுத்து கொஞ்சம் அதுக்கடுத்து அதுவும் அரிமான நம்பி, அதுவும் ஒரு அதிரடியான திரைப்படம். இப்படி வரிசைக்கு ஒரு மூணு திரைப்படம் அதிரடியாகவும், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே எந்த நடிகனாவே அதாவது புதுசாக ஒரு எந்த ஆக்டர் வந்தாலுமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து எல்லா கேரக்டர்லேயும், எல்லா கேரக்டர்னால் குடும்ப கேரக்டர்லேயும் பிரபு விக்ரம் பிரபு சார் நடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ்காரராகவும் வந்து நடிச்சிட்டாரு. அது சீரம் தொட்டு திரைப்படம், அதில் போலீஸ்காரரும் நடிச்சிட்டாரு. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா, அந்த ஆர்மி அதாவது இராணுவ வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வாகா ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்கள, அதாவது திரைப்படம் பெருமை கூட வாகா தான், அந்த மாதிரியும் நடிச்சிட்டாரு. இப்படி இன்னும் வரிசைக்காக இப்படி குடும்ப திரைப்படம், அந்த வான கொட்டட்டம் திரைப்படத்தில் இந்த மாதிரி வரிசைக்காக இப்படி குறிப்பிட்ட நாட்கள்லேயே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் நடிச்சிருக்காரு. தன்னுடைய தாத்தாவுக்கு பேரை காப்பாற்றும் விதமாக இந்த அளவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. சூப்பர். இதனால தான் எந்தமோ தெரியல, அந்த அவருடைய அந்த ஃபஸ்ட்டு திரைப்படம் கும்கி திரைப்படம் வந்து சம வெச்சியான ஒரு படம். இன்றைக்கி அந்த அப்போ அந்த திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நாலு பேர்கிட்ட கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அது வந்து. ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேனாலும் அதான் காரணம், அந்த திரைப்படம் நல்லாயிருக்கும். அதிரடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அதிரடினு எடுத்து நிறைய திரைப்படங்கள் இருக்குது. முக்கியமாக விக்ரம் பிரபு சாரை பற்றி முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னா, இப்போ நடிகர்களை மாதிரி ஏதோ ஒரு கதைகளை வச்சுட்டோ ஏதோ சாதாரணமாகலாம் வந்து அவர் வந்து நடிக்கப்படுறது கிடையாது, நடிக்க மாட்டார். அது இல்லை, இது எந்த விஷயத்துலையுமே அவர் வந்து நடிக்க மாட்டார். அவர் என்றைக்குமே வந்து ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன் தாத்தா சிவாஜி சாரை போலவே வித்தியாசமான கதாபாத்திரத்தோடு தான் வந்து அவர் வந்திருப்பார். எல்லா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன், எல்லா திரைப்படங்களையும் பாருங்கள், விக்ரம் பிரபு சாரோடைய எல்லா திரைப்படங்களும் நீங்கள் பாருங்கள். அந்த எல்லா திரைப்படத்துலையும் பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தனக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம கதைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவர். எல்லா ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படங்களையும் பாருங்கள். இப்போ ரெண்டு வருஷத்துங்களுக்கு முன்னே வந்த திரைப்படங்களையும் பாருங்களேன். இந்த ஒரு என்கவுண்டர் போலீஸாக வந்து துப்பாக்கி மணி திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சூப்பரான ஒரு கான்செப்டான படம். அதை வந்து அது கதாநாயகன்னா கதாநாயகனுக்குலாம் கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வெளியே வந்த புலிக்குத்தி பாண்டி, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருந்துட்டு அதுக்கடுத்து அது நல்ல ஒரு கான்செப்ட். அதுவும் இப்படி தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவருடைய ஒரு ஆக்டர் தான் இப்போ வரைக்கும் விக்ரம் பிரபு சார் வந்து இருக்கிறாரு. தன் தாத்தாவை போலவே வந்து தன் தாத்தா வழியிலே வந்து இந்த மூணாவது தலைமுறையில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் அந்த நடிகர்கள் பட்டியலில் சூப்பரான ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் தன் தாத்தாவை மாதிரியே இவரும் வந்து இன்னும் தன் தாத்தாவோட அவருடைய தாத்தாவை சிவாஜி சார் புகழ் வந்து நூற்றாண்டுகளையும் கடந்துட்டு, அதாவது காலம் வென்றுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தை வெல்ல முடியாத திரைப்படங்கள்னு சொல்லிட்டாங்க. அது அந்த மாதிரி இருக்குது அவருடைய நடிப்பு திறமை. இப்போ நம்முடைய சேனலுமே பார்த்திங்கன்னா 2021 தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன, இந்த 2000 அவருடைய சிவாஜி சார் அதாவது இதனுடைய நடிப்பு நிப்பாட்டின வருடமே வந்து 2000 முன்னே, ஆனால் நம்ம சேனல் ஆரம்பித்ததே 2021 தான். அப்போ அதுக்கான காரணங்கள் என்னென்னு கேளுங்க. இது நிறைய சேனல்கள் இருக்குது இதே மாதிரி தான், 2021 நம்ம சேனல் வெளியே வந்திருக்கு. 2021 தொடர்ந்து சிவாஜி சார் பற்றி தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விக்ரம் பிரபு எல்லோரும் மூணு பேர்ஸை பற்றியுமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் போன டிசம்பர் மாதம் பிரபு சாரை பற்றி பேசினோம். ஆனால் இந்த என் சார்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, பிரபு சார் சிவாஜி சார் சிவாஜி சார் கூட வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க. சில பேருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. சொந்த பேரன் அதாவது பிரபு சார் கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிது, பட் ஆனால் விக்ரம் பிரபு சாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதை வந்து அவருடைய ரசிகராக நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் வந்து
தன்னுடைய தாத்தா கூட ஒரு ஒரு நடிச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதாவது சிவாஜி சாரோட திரைப்படங்கள் நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பேரனா அவர் ஒரு பேரனாகவும் ஒரு மகனாகவும் ஏதோ ஒரு கேரக்டரில் சிவாஜி சார் கூட நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அவருக்கு வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த 15 இந்த ஜனவரி மாதம் 15 2022 அவருடைய பிறந்தநாள். நம்ம இன்றைக்கி அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய புகழ் அவருடைய தாத்தா போலவே இன்னும் வளரும், வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் புது புது திரைப்படங்கள்லாம் வரதான் போகுது. அவருடைய திரைப்படங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒவ்வொரு திரைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து வச்சுருப்பார். தனக்கும் சில படங்களில் அவரே கூட டைரெக்ஷன் பண்ணிருப்பார். நல்ல ஒரு சூப்பர். இன்றைக்கி அவரை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பற்றி பேசணும்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கொண்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் வரப்போகிறாங்க. இது அந்த மாதிரி இன்னும் வரணும், நல்லா வளரணும், இன்னும் நல்லா நல்லா இருக்குது. இந்த மாதிரி பிரபு சார் சிவாஜி சார் பற்றி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு அதாவது பிரபு சாருக்கு நான் எப்படி வாழ்த்து சொல்லணும் அதே மாதிரி விக்ரம் பிரபு சாருக்கு என் சார்பாக நான் அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏதோ ஒரு குரூப்பு உங்களுடைய ஃபேமிலி குரூப்பாக இருக்கட்டும், அந்த குரூப்புக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இது எப்படியாவது ஒரு விக்ரம் பிரபு சாருக்கு போயிட்டு அவர் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணார் அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை பெற்றுரும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.